நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த மொட்டை மாடியில் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆகச்சிறந்த இயக்குனரோட கொஞ்சம் அவருடைய திரையுலக அனுபவத்தை பற்றி பேசலாம் அப்படின்ற ஆசை. எனக்கு சினிமா அப்படின்னாவே எல்லாருக்குமே அது அதிகபட்சமான கனவு என்னென்னா நடிகர் அப்படிங்கிறத அடுத்த கட்டம் போனோம்னு வச்சுக்கோங்களேன். எந்த டெக்னீஷியன் யோசிக்க மாட்டாங்க, எடுத்தவொடனே இயக்குனர். ஒரு திரைப்படத்தில் நடிகராக நடிக்கணும்னு ஆசைப்படுற அல்லது நடிகையாக வரணும் ஆசைப்படுற எண்ணம் இருக்கிற மக்கள் மத்தியில் இயக்குனராகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பல பேர்கிட்ட இருக்குது. பல உதாரணங்கள் சொல்லலாம். நேத்திக்கு வந்து அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் இயக்குனராக வரதுக்கு முன்னாடி நடிகராக ஆசைப்பட்டு அப்புறம் நடிகராக வந்ததுக்கு பிறகு இயக்குனராக மாறினவங்க இருக்காங்க. இயக்குனராக வந்துட்டு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவங்களே திரைப்படத்தினுடைய முக்கிய கதாபாத்திரமாக நடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு காலகட்டத்தினுடைய மத்தியில் தான் இன்றைக்கி நம்மளுடைய ஆகச்சிறந்த அந்த இயக்குனரோட நம்ம வந்து உரையாட போகிறோம். மாசாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய ராம்கே அவர்கள் நடித்த படம், அந்த படத்தினுடைய இயக்குனர். அது மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு அற்புதமான ஒரு படம் கில்லி மாப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் மாற்றிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்படும். திரைப்பட இயக்குனர் கே என் பத்மராஜ் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மொட்டை மாடியில் பேசுறது. மாசாணி தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் படமா? ஆமாம், மாசாணி தான் என்னுடைய முதல் மக்களுக்கு அறிமுகமான, என்னுடைய பெயர் அறிமுகமான முதல் படம் அதுதான். அது ஆக்சுவலாக வந்து ஒரு த்ரில் பேஸ்ட் இல்லை, அது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நிறைய பேய் கதைகள்லாம் சொல்கிறவங்களுக்கு மத்தியில் அது ஒரு ஒரு விதமான ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரியும் சொல்ல முடியல, வேறு மாதிரி ஜானரில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கல்ல ஃபஸ்ட்டு படமே. ஆமாம், என்ன காரணம் அது? அது என்ன கேட்டிங்கன்னா, மாசாணி படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேய் படமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. சரிங்க. ஆனால் அது வந்து ஒரு ஒரு சிறுகதை ஒன்று நான் வந்து எழுதியிருந்தேன். சரி. ஸோ அது பிரசுரம் கூட ஆகலை. அந்த கதையில் வந்து ஒரு ஒரு பைத்தியமான ஒரு பெண்ணு ஒரு கோயிலுக்குள்ளே போவாள். அந்த கோயிலுக்குள்ளே போகிற பொண்ணை வந்து அந்த கோயிலில் அனுமதிக்க மாட்டாங்க. சரி. வெளியே இது பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த பைத்தியத்தை வந்து ஒரு நாலு பேர் ஒரு அந்த ஊரில் அவமானப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ஸோ தப்பான ஒரு சிலர் வந்து அந்த பொண்ணை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவாங்க. சரி 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 சரி. இப்போ அந்த பைத்தியக்காரிக்கு வந்து அந்த ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு கூட பரிதாபப்பட மாட்டாங்க யாருமே. அந்த பெண்ணை வந்து ஒதுக்கி 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 ஒதுக்கியாக வச்சுட்டே இருப்பாங்க. அந்த கோயிலை வந்து புதுப்பிக்கிறதுக்காக வந்த ஒரு ஸ்தபதி எல்லாருமே வந்து பாராட்டிகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அந்த கும்பாபிஷேகம் பண்ணி அதை அவரை பாராட்டிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி இரவு வந்து இந்த பொண்ணுடைய இதுக்கு பிரசவ வேதனையை அவர் பார்ப்பார். சரி. அவர் பார்த்தவர் வந்து எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்பார், பட் உதவி யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த சிலை ஒரு மூல விக்கிரகம் சிலை செய்யறத வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. என்னெல்லாம் இது பண்ணினா அதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கும்போது கொஞ்சம் வேலைகள் இருக்கும், அந்த சிலையினுடைய வேலைகள். அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு உதவி இவர் எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது யாருமே உதவி பண்ண வரமாட்டாங்க. அது ஒதுக்கி வச்ச பொண்ணு, அது அது பைத்தியங்க, மென்டலுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டே இருப்பாங்க. சரி. ஸோ என்னடா இது, மனிதாபிமானமான இல்லாத இந்த ஊருக்கு நாம் வந்துட்டு ஒரு கடவுள் சிலையை பண்ணி கொடுக்க, அம்மன் சிலையை பண்ணி கொடுக்க வந்திருக்கோமே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை வந்து திரும்ப போய் பார்க்கும்போது அந்த குழந்தைய வெத்த போட்டு அந்த பொண்ணு இறந்துருப்பா. சரி. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அவரோட மனசாட்சி உறுத்தும், இந்த பொண்ணுக்கு உதவ முடியலையே, அவளை காப்பாற்ற முடியலையான்னு. அந்த பையனை எடுத்துக்கிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து இந்த வேலையை முடிக்காமல் போயிடுவார். சரிங்க. ஒரு சாமி சிலையை செய்கிறது ஒரு பாவம், அதாவது இடையில் இப்போ செய்கிற வேலையை பாதியில் நிறுத்துறது ஒரு பாவம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாவத்தை கூட தான் ஏற்றுக்கலாம். ஓகே. ஆனால் இதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அந்த குழந்தைய வளர்த்து ஒரு 20 வருஷம் கழித்து மீண்டும் அதே கோவிலுக்கு ஒரு சிலை செய்யறதுக்கு ஒரு புதுப்பிக்கும் போது இந்த பையன் போய் செஞ்சு தருவான் அப்படிங்கறது அந்த ஒரு சிறுகதை. ஆமா, இந்த சிறுகதை. இது பிரசரம் கூட ஆகல, எழுதி வச்சிருக்கேன். ஆனா எழுதுனேன், பட் சில பாத்தீங்க சினிமாக்காகவே பண்ணதுன்னு நினைச்சு பண்ணல, பண்ணல. இது வந்து பண்ணது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 80-82 வாக்கில் பண்ண ஒரு கதை. ஆமா. ஆனா நீங்க பண்ணது வந்து 2000க்கு மேலதான். ஆமா ஆமா, ஒரு 20 வருஷம் கழிச்சுதான். சரி. திரும்ப நான் வந்து மாசாணிங்கிற படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தபோது இந்த கருவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு மனு தர்ம சாஸ்திரத்தில் ஒரு சொல்லுவாங்க, ஒரு மேல்தட்டு ஒரு பையனுக்கும் ஒரு கீழ்த்தட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் ஒரு நட்பு உண்டாகி ஒரு கந்தர்வ முறையில் அவங்க வந்துட்டு ஒன்று கலந்து ஒரு இது ஆயிட்டாங்க, திருமணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா
அவங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய அந்த கருவே வந்து அந்த பிறந்த குழந்தைய வந்து சண்டாளன் ரெண்டு இனத்துக்கும் வந்து சண்டை மூட்டி விடுற சண்டாளன் அப்படின்னு சரி சரி ஒரு சொல்லுவாங்க. ரைட்டு. இப்போ இந்த சண்டாளனை வந்து நாம வந்து சாதனையாளன் தான் மாத்தணும். எப்படி சாதனையாளன் மாறணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து என் மைண்டில் வந்ததுனால இந்த கதையை நம்ம எடுத்துட்டோம்னா பட்டு இதுக்கு அந்த மேல்தட்டு ஒரு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் ஒரு கீழ்த்தட்டில் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் பிறந்த அந்த குழந்தை வந்து அந்த ஊர் கும்பிட்றதுக்கு ஒரு சாமி சிலை செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுகதையை வந்து மையப்படுத்தி அது அப்படிமா இப்போ வந்து இதை ஒரு சமூக கதையாக பண்ணும்போது அது வேறு விதமாக இருக்கும். சரி. பட் ஒரு 20 வருஷம் டூரேஷனில் அந்த சிலை செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கும்போது என்ன தடை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த சிலை செய்ய யாராவது வந்தாங்கன்னா ஒரு துஷ்ட ஆவி வந்து அவங்களை விரட்டுது. ஸோ அந்த ஆவி இந்த அம்மாவுடைய இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம். அது பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போது மசனிங்கிறது அம்மனுடைய பெயர். அந்த அதனுடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா இதே பேஸில் இருக்கும். அதை யோசிச்சு சரி அந்த பேரை நம்ம அந்த கேரக்டருக்கு வச்சிடலாம், சரி அந்த கேரக்டரை அப்படியே டைட்டிலாக மாற்றிடலாம்னு வச்சது தான் வண்டர்ஃபுல். அருமை. இன்னும் நிறைய பேசணும். மாசாணி அப்படின்னு நீங்கள் சொன்னோடனே இப்போ சமீபத்தில் ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் அந்த படத்தை வந்து அந்த வாரம் முழுக்க ஒவ்வொரு பேய் படங்கள் பற்றியே சொல்லும்போது ஒரு மதிய நேரத்தில் அந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு மிக பிரபலமான தொலைக்காட்சி. ஆமாங்க. ஆக்சுவலாக நேயர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக. இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மாசாணியை பற்றி பேசினா இப்போ நிறைய பேருக்கு தெரியும், ஓ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குமே அந்த மாசாணிதன் அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா ராம்கி அப்படிங்கிறது 90களின் காலத்தில் அன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒரு ஹீரோ. ஆமாம். அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு ஹீரோவாக இருந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் விடுது. ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறமா ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு ராம்கி. அந்த ரீஎன்ட்ரி படம் பார்த்தீங்கன்னா ஒரு காதலா ஒரு காதலை சொல்லக்கூடிய ஒரு லவ் சாக்லேட் பாய் லவ் பாய் அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு கதாநாயகர் அந்தஸ்தில் அவர் தூக்கிட்டு போய் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுறது அப்படிங்கிறதும் அல்லது ஆக்ஷனை கடந்த அவர் ஆக்ஷனாகவும் பண்ணியிருக்காருங்க. ஆனால் அதையும் கடந்து ஒரு பேய் படத்தினுடைய ஹீரோவாக அல்ல அந்த படத்தை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அது மாற்றணும். அந்த அவ்வளோ கேப்புக்கு அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி வரக்கூடிய ஒரு ஹீரோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கதையை சூஸ் பண்ணணும் அவர்கிட்ட சொல்லணும்னு என்ன எப்படி வந்தது உங்களுக்கு? ஒரு பத்மராஜா எப்படி யோசிக்கிறாரு? இந்த படம் பண்ணும்போது ஒரு தயாரிப்பாளர் கிட்ட நான் சொன்னேன். சரி சொல்லுங்க. வாங்க இப்படி தயாரிப்பாளர் கிட்ட நான் சொல்லும்போது அவர் இது வந்து ஒரு ரெண்டு கட்டமான ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக நான் இதை அமைச்சிருக்கேன். ஓகே. பட் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு ஒரு ஒரு போர்ஷன் வருது. அது வந்து அந்த பையன் 20 வருஷம் 25 வருஷம் ஆயிட்டான், அவங்க அப்பா தான் அவன் அப்படிங்கும்போது அந்த கதாபாத்திரத்தை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹீரோக்கள் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு 15-20 வருஷத்துக்கு தேவைப்படும் போது அப்ப வந்து நான் வந்து சூஸ் பண்ணது வந்து செல்வா சாரு பார்த்து கதை டாக்டர் ராஜசேகருடைய. ஆமா, அவரே அவரும் நடிக்கிறதுக்கு ஒரு சரியாதான். நிறைய பேருக்கு வந்து மல்லிகை மட்டும் பாட்டு என்னமோ. ஆமா, அவர்கிட்ட போய் கதை சொல்லும் போது அவரும் வந்து நடிக்கிறதுக்கு வந்து அவரு தயாரதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் விக்னேஷ் வந்து அவரும் வந்து கதை கேட்டாரு. இப்படி வந்து நிறைய பேர் வந்து கதை கேட்டாங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் சேதுபதி சார் கூட வந்து கதை வந்து கேட்டாரு. அப்ப அந்த படம் வந்து அவருக்கு எது வந்துருச்சு இல்லையா? சின்னராமசாமியுடைய படம் அது வரல. ஓ, ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அது அந்த ஒரு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த படங்கள் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரைட். அவர்கிட்ட கூட வந்து அவர் கூட வந்தாரு, எங்க ஆபீஸ் வந்தாரு, கதை சொல்லணும். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபெமிலியரான ஹீரோவா இருக்கணும், தேவைப்படுது அப்படிங்கும் போது பார்க்கும் போது எனக்கு வந்து ராம்கி சார் அப்படிங்கறது ஒரு ஞாபகத்துக்கு இல்ல வரல. ஏன்னா அவர் ஃபீல்டில் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்ததுனால அவர் நடிக்கிறாரா இல்லையா அல்லது வேற ஏதோ இதில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்டே எனக்கு வரல. பட் எங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணாருன்னா, சார் இதுக்கு வந்து ராம்கி சார் கூட இப்போ நடிக்கிற ஒரு மூடில் இருக்காரு அப்படின்னு அவர் சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவரு இளமையா தெரியுறவரு. அதுதான் உண்மைதானே.
எப்படி போகணும் அந்த மாதிரி அவர் வந்தாருனா 100% இல்ல 200% அந்த கரெக்டருக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாரு. சரி நம்ம போய் பேசலாம் சார் அப்படினு சொன்ன உடனே உடனே அப்பாயின்ட்மென்ட் வாங்கி என்ன கொண்டு போய் அங்க அவர் முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க. சரி 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 நான் இந்த கதையை வந்து இப்போ வந்து இது ஒரு ஹீரோயினி ஓரியண்டட் கதை. சோ இவர் வந்து ஒரு பெரிய மாசாணி வர வைக்கிறீங்க ஒரு ஆன் கேரக்டர். அவர் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. சரி சரி ஆனா இவர்கிட்ட வந்து அந்த போஷன் மட்டும் நான் சொல்லாம சரி ஃபுல் கதையும் நரேட் பண்ணேன். ஓ நரேட் பண்ணி ஃபுல் கதையுமே அவர்கிட்ட சொன்னேன். ஒரு 2 மணி நேரம் சொன்னேன். உட்கார்ந்து நல்லா கேட்டாரு. கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா பண்றேன் நான் பண்றேன் அப்படின்ட்டார். பரவாயில்ல ரீஎன்ட்ரிக்கு அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு இல்ல அந்த பெரிய. ஆமா நான் பண்றேன் சார். நடந்தது ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு வந்து 2012 12 அவர் வந்து அப்பதான் ரீஎன்ட்ரி ஆக போறாரு. அது பேசி 12 வந்த எண்ட்ல நம்ம பேசுறீங்க. சரி சரி 13 இந்த படம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி பண்ணிட்டீங்க. மே 24th 13 ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆமா ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்ப ஏறக்குறைய 11 12 ஆண்டுகள் ஆக போகுது இல்லையா? ஆமா ஆமா சரி 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 அது பண்ணிட்டேன். அப்ப வந்து அவர் வந்து அந்த கதை ஆனா அவர் வச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிஷன் சார். நான் வந்து பிரியாணி ஒரு படத்துல வந்துட்டு கமிட் ஆக போறேன். ஆமா அதுல நான் பண்ண போறேன். சோ அந்த படத்துக்கு தான் நான் முதல்ல வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு பிறகுதான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்காரு. அப்போ ரீஎன்ட்ரி வந்து அவர் கொஞ்சம் ஒரு மாசம் ஒரு மாசம் வேணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. சரி 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 நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா பண்ணட்டும் சார் நான் அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டேன்னா நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு. அதே எனக்கு வந்து 52 வயது மக்காஸ் இன்னைக்கு 62 வயது இல்ல. நம்ம வந்து உலகத்திலே ரொம்ப இளமையா இருக்கிறது நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் டிஷர்ட் போட்டுலாம் ஊரைய மாத்திட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் அது உண்மை இல்ல. இங்க பாருங்க அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அப்பா படம் எடுக்கும் போது அவருக்கு 52 வயசுதான். பாருங்கடாப்பா 13 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னப்ப இன்னைக்கு 65. ஆமா அந்த அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு 10 வருஷம் 11 வருஷம் கழிச்சு இப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அஞ்சு நாள் மட்டும் ஒரு ஃபைட் எடுக்கிறதுக்கு ஷாங்கும் எடுக்கிறதுக்காக ஒரு 5 மட்டும்தான் தள்ளி வச்சோம். மற்றது எல்லாமே 39 நாளும் ஒரே ஷெடியூலில் நாங்கள் முடிச்சோம். சிறப்பு. நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு சினிமா அப்படின்னோடனே இன்னைக்கு திரைப்படங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா. இன்னைக்கு இளைஞர்கள் தான் சினிமா வந்து தூக்கி காப்பாற்றுறாங்க, இளைஞர்கள்கிட்ட நிறைய சிந்தனைகள் இருக்குது அப்படின்ட்டு. அவர் பீரியடில் 2013 அப்படிங்கிற காலகட்டத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு 52 வயது 50 கிராஸ் பண்ணி 50 கடந்த ஒரு மனிதன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். அவருடைய ஃபஸ்ட்டு மூவி வேறு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மூவி அப்படிங்கிற போது ஒரு ஹீரோ வந்து ரீஎன்ட்ரி ஆகிறாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹீரோ எந்த அளவுக்கு இவர் மேலே நம்பிக்கை வச்சிருப்பாரு அது ஒன்று. ரெண்டாவது அந்த 52 வயதில் ஒரு படத்தை முடித்த மனிதர் ஒரு 13 ஆண்டுகளுக்கு இடையில் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன தான் பண்ணார் அவர், அதுக்கடுத்து என்ன படம் பண்ணார், என்ன வந்தது வருது, அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன. இப்போ 2024 இந்த நேர்காணல் மொட்டை மாடியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய அடுத்த கட்ட படம் கில்லி மாப்பிள்ளைன்ட்டு ஒரு போஸ்ட்டு பார்த்தேன், அதை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த இடம் இன்னும் நிறைய பேசுறதுக்கான களமாக இருக்கும், தொடர்ந்து பேசலாம் சார். இந்த மாசாணி படம் எடுக்கும்போது ஒரு ஏஜ் உங்களுக்கு. ஆமாம் அந்த காலகட்டத்தில் ஒரு சினிமா அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வந்துட்டோம். ஆமாம் ஆனால் அன்றைக்கி ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஃபிலிம் தான். ஃபிலிமில் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு இயக்குனர் வந்து நிறைய பயிற்சி எடுத்துருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட் படம் அப்படின்றப்ப அந்த ஃபிலிம் வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது இல்லையா. கண்டிப்பாக அந்த வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய லாஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலே ஒரு ஒவ்வொரு முறையும் இந்த ஃபிலிம் வந்து இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த இயக்குனர் அப்படிங்கிறது ஃபிலிம் எவ்வளோ அளவுக்கு கம்மி பண்ணுறாரு அப்படின்ட்டு எப்படி சாத்தியப்பட்டது உங்களுக்கு அந்த முதல் படத்துக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு முன்னாடி எப்படி இந்த படம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அது இப்போ தான் நான் கேட்குறேன் இந்த கேள்வியை. ஃபிலிமில் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அதாவது செங்க செல்வராஜன்னு ஸ்ரீதர் சாருடைய அசிஸ்டண்ட்டு. ஓகே. அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்சி சக்தி சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெடி.
அதுக்கப்புறம் வந்து பாபா விக்ரம்னு சொல்லிட்டு கண்ணம்மான்னு ஒரு படம் கலைஞர் கலைஞருடைய கதை வசனத்துல ஒரு படம் வந்திருக்கும். அவர்கிட்ட நான் வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமாமா, பாரதி மோகன் சார் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன். சரி சரி சரி. அவர் இந்த தொட்டில் சபதம், ஆமா, ராம்கி சார் எல்லாம் அவர்கிட்ட நான் வந்து வள்ளி உல்லாஸ் நாடக சபா அப்படிங்கிற ஒரு படத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ அந்த ஒரு ஃபிலிம்ல வந்து பண்ணும்போது எப்படி வந்து டேக் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து எவ்வளோ அவங்களுக்கு ஒரு புரிதலை வந்து நம்ம கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வேலை வாங்கணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை அந்த இயக்குநர்கள்கிட்ட இருந்து நான் வந்து மனசில் உள்வாங்கி நான் அதை வந்து வச்சுருந்தேன். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நான் மாசாணி பண்ணும்போது டிஜிட்டல் வந்துருச்சு. வந்துருச்சு. ஆனால் நீங்கள் ஃபிலிமில் பண்ணுறீங்களா டிஜிட்டலில் பண்ணுறீங்களா? டிஜிட்டல் தான். அப்படியா? ஆமாம், அது வந்து ரெட் மேக்ஸில் தான் பண்ணோம். சரி சரி, ரெட் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, ஆமாம், அதில் தான் நாம் வந்துட்டு அந்த படத்தை நம்ம வந்து ஃபிலிமில் பழக்கப்பட்டு டிஜிட்டலுக்கு வரும்போது அப்படி எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள் அதை நேரம்? அது எப்படின்னாக்கா, இப்போ ஃபிலிமில் பண்ணும்போது வந்து ஒரு நாலு டேக்கோ அஞ்சு டேக்கோ அது வந்து நம்ம பண்ண முடியாது. ஆமாம், ஃபிலிம் ஏன்னா பண்ணும்போது அது வந்துட்டு ஒரு கேன் எடுத்துகிட்டு போவோம், அது தீர்ந்துருச்சுன்னா திரும்ப உட்காந்துருக்கணும், இன்னொரு கேன் வர வரைக்கும் உட்காந்துருக்கணும், அல்லது அந்த புடிசனுடைய பொருளாதாரத்தை பொறுத்து சில விஷயங்கள் இடைஞ்சல்கள்லாம் வரும், போட்டு பார்க்கணும், இல்லை பார்க்கணும், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் டிஜிட்டலுங்கும் போது அந்த ஒரு இது இல்லை, பட் அப்படியே பார்த்துடலாம், அந்த மானிட்டரில் பார்த்துருவோம், பட் நமக்கு தேவை இல்லைன்னா உடனே அடுத்த ஷாட் நம்ம உடனே எடுத்துருவோம். ஏதோ ஒரு சின்ன லைட்டிங் ஒரு மிஸ்டேக் வந்தால் கூட, ஒரு சின்ன யாராவது ஒருத்தர் குறுக்க போயிட்டாங்கன்னா கூட நாம் வந்துட்டு உடனே அதை வந்து அடுத்த ஷாட் நம்ம வந்து கவலை இல்லாமல் எடுத்துடலாம். அந்த ஒரு இது தான் அது அந்த படம் வந்து பண்ணும்போது எனக்கு அந்த சிரமங்கள் எதுவுமே இல்லை. ஓகே, அதனால அது வந்து எனக்கு சிரமங்கள் இல்லை. டிஜிட்டலா ஃபிலிமா அப்படின்னு கேட்டால் எது நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? அந்த பீரியடில் முதல் படம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு நெருக்கடி இருக்கும்ல? ஏன்னா டிஜிட்டல் அப்படிங்கிற போது நம்ம பழகலையடா, டிஜிட்டல் நம்மளுக்கு சரியாக வருமா, ஃபிலிமில் பழகிட்டு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சின்ன நெருடலோ அல்லது ஒரு தயக்கம் இருந்ததா? அதாவது அது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபிலிம்லேயே கூட போகலாம். ஏன்னா புடிசர் வெல் புடிசர் நல்ல முறையில் பண்ணார். ஆனால் அந்த டிஜிட்டலில் போனதுக்கான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சன் டிவியில் ராஜகுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சரிங்க. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஜிட்டல்லையே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஓகே ஓகே. ஏன்னா சேனல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு அங்கே ஃபிலிமில் எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து யூமேட்டிக்கில் போயிட்டு இருப்பாங்க, பீட்டாவில் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அவர் வந்து கேமராமேனாக எனக்கு வந்து வந்ததுனால எனக்கு அந்த தொழில்நுட்பம் வந்து அது ஒரு ஈஸியாக போயிடுச்சு. அதுக்காக வந்து நாங்கள் அதை வந்து தைரியமாக அதுலேயே நம்ம போயிடலாம், நல்லா வந்துடும் அப்படிங்கிறது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு டிஜிட்டலில் போகிறதுல சில சௌகரியங்கள் உண்டு. இந்த ஆர்ஆர் ஃபிலிமெல்லாம் எடுக்கும்போது சில ஒரு க்ரீன் மேட் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து சிஜி ஒர்க்கு அது இது இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். சூப்பர், நல்லா இருக்கும் சார். ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு எவல்யூஷன் நடக்கும் இல்லையா? ஒரு நல்ல சினிமாவை ஆகச்சிறந்த இயக்குநர்களோடலாம் வேலை செஞ்சுட்டு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படத்துக்குள்ளே வரும். ஸோ இந்த முதல் பட அனுபவம் பத்மராஜா அவர்களுக்கு எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த துணை செஞ்சது? ஏன்னா 50 ஆண்டுகள் கடந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு 50 வருஷம் கடந்து சினிமாவில் ஒரு முதல் படம் 52 பண்ணும்போது ஏகப்பட்ட நெருக்கடி இருக்கோ இல்லையோ மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்போ இந்த வயசில் தொட்டுட்டோம்லான்ட்டு. ஆனால் அதற்கு பிறகு சினிமா உங்களை எப்படி பார்த்தது, உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சது? இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து ஒரு 82 நான் நாடகங்கள் பண்ணேன். சரிங்க. அதுக்கப்புறமேல திரும்ப 90 நான் வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டேன். சரி. 2000 சீரியல் பண்ணிட்டேன். ரைட்டு. ஒரு உபதேசம் அப்படிங்கிற சீரியல் வந்து தூர்தர்ஷன் பண்ணேன். சுதந்திர திரைகள்னு சொல்லிட்டு 2015 வந்துட்டு விசாலி கண்ணதாசனுடைய பொண்ணு வச்சுட்டு ஒரு சிங்கிள் எபிசோடு ஒன்று விஜய் டிவியில் ஒரு ஒளிபரப்பு பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறமேல திரும்ப இந்த மாசாணி பண்ணும்போது எனக்கு வந்து அந்த காலம் வந்துருச்சு, 2013 அந்த நேரம் வந்துருச்சு. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்காக இப்போ நாம் வந்து படத்தில் வந்து நம்ம சாதிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா நம்ம சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல், இங்கே வந்து குதித்து நம்ம முத்தெடுப்போம் அப்படிங்கிறது முடியாத காரியம் அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்குள்ளே இருந்த ஒரு உண்மையான விஷயம். ஓகே.
ஸோ என்னுடைய நண்பர் தேசிங்கன்னு சொல்லிட்டு வண்ண திரையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய தம்பி தான் ராஜகுரு கேமரா. அவர் தான் நாம படம் பண்ணலாம்னா படம் பண்ணலாம்னா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அவருக்காக பண்ண ஒரு விஷயம்தான். ஒரு தயாரிப்பாளரை சந்திச்சு கதை சொல்லும் போது அவருக்கு அந்த கதை பிடிச்சதுனால உடனே ஓகே சொல்லிட்டாரு. அந்த கதை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நான் இன்னும் வந்திருக்கேன். வாய்ப்பில்லை இந்த கதை தான் பண்ணணும் அப்படிங்கறது அவருடைய ஒரு எண்ணமா இருந்ததுனால இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதை நாங்கள் இறங்கணும். அது பண்ணிட்டோம். அது பண்ணும்போது அது முடிக்கிற தருவாயில் சில பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஆமாம் ஆமாம், அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தயாரிப்பாளர் சைடோ மற்ற ஏதோ அப்படியும் கிடையாது. நம்மளுடைய சகாக்களே நம்மளுக்கு வந்து ஒரு வேலி போடுவாங்க. ஓ, அது வேற இருக்கா? ஆமா, நம்மளுடைய சகாக்கள் இருந்து. ஆமாமா, நம்ம சகாக்களே நம்ம கிட்ட வந்து அவருக்கு என்ன சார், அவர் என்ன சார், அவர் ஓல்டு சார், அவர் இப்படி சார், அப்படி சார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்த வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அந்த தைரியத்தை வந்து குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு கமாண்டிங் வேணும். ஆனால் நான் வந்து யாரையும் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன். அன்பா நைஸா பேசி வேலை வாங்கிட்டு தான் நான் போயிட்டு இருப்பேன். சரி, முடிச்சிட்டோம் படத்தை. படத்தை முடிச்சிட்ட பிறகு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தயாரிப்பாளருடைய விருப்பம், மற்றவங்களுடைய விருப்பத்துக்காக என்னுடைய பக்கத்துலேயே இன்னொருத்தருடைய பேரையும் போடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஓ, இயக்குனருடைய பேரில் இன்னொரு பேர் வரணும். நான் சும்மா ஒரு இனிஷியல் மட்டும் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு ஒரு வந்தார். பண்ணாங்க. அது என்னுடைய உடன்பாடு இல்லாமல் சில விஷயங்கள் நடந்தது. அது நடந்ததுனால வந்துட்டு நான் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கலனாலும் அவங்க கட்டாயப்படுத்தி அந்த விஷயத்தை பண்றாங்க. ஏன்னா முதல் படம் பண்ண டிஆர்கே பிரச்சனை நடந்தது. சரி, ரைட், ஓகே. அதான் நான் நினைச்சேன். ஆமா, எல்லாமே அதே ஸ்ட்ரகிள் எனக்கு வந்தது. சரி, சரண் சாருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்த, ஆனா அது வந்து ஒரு மனிதாபிமானத்தோட அவருடைய உழைப்புக்கு மரியாதை கொடுத்ததுனால அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. வெளியே ஒரு இதை தெரிஞ்சிருச்சு. அந்த ஸ்ட்ரகிள் எனக்கு இருந்தது. அப்ப அந்த படத்துல வந்து உங்களுக்கு வந்து கே என் பத்மராஜான் இருந்ததா இல்ல வேற என்ன பேர்? இல்ல இல்ல, கே பத்மராஜா எல்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கூட வந்து ஒரு சின்ன ஒரு டாட் போட்டு ஒரு இனிஷியல போட்டுருப்பாங்க. இது நடந்தது. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்லா போயிடுச்சு, எல்லாமே நல்லா போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா வசனம் வந்துட்டு ஒரு 6 மாசமா நான் உட்காந்து எழுதின வசனத்துக்கே அவங்க வந்து அங்கீகாரம் கொடுக்காம அடுத்தவங்க பேர் போட்டாங்க. இதை நான் வருத்தமா நான் நினைக்கல. சரி, சினிமாவில் சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கும், இது எனக்கு தெரியும். ஆனா அதை விட்டுட்டேன், விட்டு கொடுத்துட்டேன். நான் விட்டு கொடுத்துட்டேன். விட்டு கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு படம் ஆரம்பிக்கிறோம். அப்ப வந்து இந்த பிரச்சனை அங்க வந்து நிக்குது. சார், நாங்க தான் சார் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடிசர்கிட்டயே போய் சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு, ஒரு எனக்கு தெரியாம அவங்க கிட்ட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசுறாரு. நான் என்ன பண்றேன், அது எனக்கு தெரிய வரும்போது, சரி சார், நீங்க அவங்கள வச்சு பண்ணுங்க, வேண்டாம், அவநம்பிக்கையோட நீங்க பண்ணக்கூடாது, 100% முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பண்ணல. இதுக்கு வந்து அந்த பேனருக்கு நான் பண்ணல. சரி, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அந்த டிராவல், ஒவ்வொரு டிராவல் பண்ணும்போது ஒரு 4 புடிசருக்கு வந்து நான் ஒரு கதை பண்ணுறது, அது பண்ண முடியாமல் போகிறது, கதை பண்ணுறது பண்ண முடியாமல் போகிறது, இந்த மாதிரியான ஒரு இது வந்துகிட்டே தான் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் நானாக ஒரு முடிவெடுத்து ஒரு சொந்தமாக நாம் ஒரு ஏன்னா இது வந்து ஒரு முடிவெடுக்கலாம். ஆமாம், சொல்லுங்க. நாமளாக வந்து ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முடிவெடுத்து அந்த படத்தை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து நான் முன்னெடுத்தேன். ஓகே, அதுக்கான ஒரு தயாரிப்பாளர், நமக்கான தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்தார். அவரை வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்கீங்க. ஆமாம். அப்போ அந்த மாசாணிக்கு அடுத்து பண்ணியிருக்க படம் வந்து கில்லி மாப்பிள்ளை இல்லையா? கில்லி மாப்பிள்ளை. அந்த படத்துடைய பேர் மாத்தலை. கில்லி மாப்பிள்ளை. கில்லி மாப்பிள்ளை. கில்லி மாப்பிளை வந்து உங்களுடைய இத்தனை ஆண்டு, அதை 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறோம். முதல் படம் பண்ணும்போது நம்மளுடைய பேருக்கு பின்னாடி இனிஷியல் சேர்த்து இன்னொருத்தர் இருக்காரு மாதிரி காமிச்சாங்க. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கான அந்த சுதந்திரமும் அந்த விழியும் அல்லது அவங்க அந்த நேரத்தில் இருந்து கிடைத்த அனுபவம் இந்த படத்துக்கு எப்படி துணையாக இருக்கு? இந்த படத்துக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் வந்து சில தவறுகள் வந்து நம்ம எப்பவுமே நடக்கல, நடக்குது, அது நம்மளை கைமீறியும் போகுது. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கிட்டேன். தயாரிப்பாளர் முதல் கொண்டா
தயாரிப்பாளர் மட்டும்தான் வேறு வேலை, மற்ற எல்லா பொறுப்பையும் நானே கையில் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய மேற்பார்வை இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்து ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஒரு நல்ல மேனேஜராக இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணுறாரு நான் கண்காணிக்கிறேன். சரி, ஒரு துணை இயக்குனர் வந்தாலும் சரி, இணை இயக்குனர் வந்தாலும் சரி, சரி அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதையும் அவங்க இதை தான் நீ பண்ணணுங்கிறதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு ஹார்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே என்னுடைய ஒரு கட்டுக்குள்ள நான் கொண்டு வந்துதான் இந்த படத்தை நான் பண்ணதுனால தான் என்னால் முடிக்க முடியும். இதை வந்து அதுலயே நான் பண்ணியிருக்கணும், ஆனா எனக்கு அது அப்ப தெரியல. சரி, அவ்வளவு வயது ஆயிருந்தா கூட 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் சினிமாவை நல்ல கையில வச்சுக்கிட்டீங்க. ஆமா, இப்ப வந்து விட்டு விலகல இல்ல, சினிமா விட்டு வெளியே போகல. சினிமா 2ல ஒரு நாடகம் பண்ண காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமா விட்டு வெளியே. எனக்கு வந்து எங்களுடைய பேஸ் வந்து நெசவு தொழில் தான். சரிங்க, எங்க வீட்டுல எல்லாம் எனக்கு வந்து நான் எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்து செட்டில் ஆயிட்டு சினிமால நல்லது ஒரு டைரக்டர் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 2 குழந்தைகள் பெற்ற பிறகுதான் சினிமாக்குள்ளேயே என்ட்ரி ஆனேன். நோட் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து குடும்பம் ஒரு தடை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய இயக்குநர்களாகட்டும் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளிகள் அத்தனை பேருமே சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா சினிமாவுக்கு குடும்பம் தடையாக இருக்கும் அப்படின்ட்டு. தடை இருக்குது தான், இல்லைன்னு செய்ய முடியாது. அதுதான் அந்த காலப்போக்கில் நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய படத்தை முடித்ததுக்கப்புறம் தான் கல்யாணம், குடும்பம் அப்படிங்கிறத எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. குடும்பம் தேவையில்லைன்னா எப்படி 52 வயசில் ஒரு படம் பண்ணார், 52 வயசில் ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஸோ வாழ்க்கையே அப்படிதான், நிறைய போராட்டங்கள் இன்றைக்கி வந்து நிறைய மாறி போயிடுச்சு. ஆனால் நேற்றைய தலைமுறையில் வந்து நிறைய போராட்டங்கள், 50-60 படமே பண்ணாமல் இன்னமும் இருக்கக்கூடிய நிறையா இருக்காங்க. இது வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு சொல்லணும். கண்டிப்பாக இப்போ படத்தில் மாசானிங்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ண ஒரு கோடைரக்டர் கூட இன்னமும் வந்து கல்யாணம் இல்லாமல் தான் இருக்கார். கடவுளே, தனிப்பட்ட முறையில் தான் இருக்காரு. அது பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா கல்யாணம்ன்றது வந்து தேவையில்லை, அதை சுற்றி பேசலை. இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆனால் பண்ணிடும், செட்டில் ஆனால் போயிடும். சினிமா மட்டும் இல்லை, எந்த துறைக்குமே செட்டில் அப்படிங்கிறது எது, நம்ம மனசு தானே காரணம். நிச்சயமா. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு குடும்பம், நம்ம ஒரு வீடு, நமக்கான ஒரு தெளிவான வாழ்க்கை அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஒரு வேலை எந்த வேலையை போய் தொட்டாலும் நம்ம திருப்திகரமாக செய்ய முடியும். ஓகே, அது சக்ஸஸாக நம்மளால் பண்ண முடியும். நமக்குள்ள வந்து ஒரு ஏக்கத்தோட நாம இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம இன்வால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா. அப்ப குடும்பம் வந்து உங்களுக்கு தடையா இல்லன்றீங்க? குடும்பம் தான் எனக்கு வந்து ஒரு உந்தி சக்தியாவே இருந்தது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, வருமானம் இருக்கோ இல்லையோ, இப்போ உங்களை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என் கையில பணம் இருக்கோ இல்லையோ, ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஒரு பஸ்ஸுக்கோ எதுக்கோ அவங்க கொடுத்து நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு நல்ல மனைவி எனக்கு அமைஞ்சாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோன்றது. அந்த ஒரு வகையில் தான் நான் பண்ணி இப்போ மாசாணி பண்ணும்போது கூட எனக்கு அதில் வந்து வெறும் 15,000 தான் என்னுடைய சம்பளமாக நான் வாங்கிட்டது. ஒரு ஒட்டுமொத்த படம், அது படத்தினுடைய பட்ஜெட் சொல்லலாமா? அப்போ சொல்லலாம், 2,60,000 ரூபாய் அன்னைக்கே ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னே 2,60,000 ரூபாய் படத்தை பண்ணிட்டு வெறும் 15,000 ரூபாய் மட்டும்தான் ஒரு மனிதன் சம்பளம் வாங்குறாருன்னா, அந்த படத்தினுடைய இயக்குனருடைய பின்னணியை யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நாள் ஷூட் பண்ணிருப்பீங்க சார்? அது வந்து 49 நாள். ஓகே, 2 மாசம் ஆச்சு. நீங்க டிஸ்கஷன், அது ஒரு 6 மாதம். 6 மாசம் ஒரு மனிதன் ஒரு சாதாரண சம்பளம் வாங்கினா கூட ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் சம்பளம் போட்டா கூட 6 மாசத்துக்கு 120,000 ரூபாய், வெறும் ஜஸ்ட் 15,000 ரூபாய். அப்போ 6 மாசத்துக்கு என்ன 2,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 2,500 ரூபாய். அன்னைக்கு காலத்தில் கூட யோசிச்சு பாருங்களேன், 2024 இன்னைக்கு, ஆனால் 2013 ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு வருமானம் ஒரு மனிதனுக்கு, ஒரு இயக்குனருக்கு. அதான் சினிமா அப்படிங்கிறதே வந்து 100-க்கும் 200-க்கும் மட்டும்தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு மட்டும்தான் பங்களாக்களும் பெரிய பெரிய வாழ்க்கையும் அமையுது. அந்த பெரிய வாழ்க்கையை நோக்கிய பயணம் தான் இது மாதிரியான கலைஞர்கள் நம்ம சந்திச்சு பேட்டியில் எடுக்கிறது. சொல்லுங்க சார். ஆமாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்போ அந்த இடம் அது நம்மளுக்கு அந்த படமே கிடைக்குது அப்படின்னா, இந்த பணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம தள்ளி வச்சதுனாலதான் அந்த வாய்ப்புங்கிறது நம்ம கிட்ட வந்துருச்சு. நிறைய கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ கில்லி மாப்பிளை எப்படி இருக்கு? கில்லி மாப்பிளையை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்ல மனிதர். ஓகே, ஒரு நல்ல மனிதர். அவரும் வந்து 1 கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்கக்கூடிய மனிதர் கிடையாது. சரி, கோடியில ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா, அவர் வந்து நாம வந்து ஒரு ஆசைப்பட்டிருக்கோம், நம்ம ஒரு வேலை செய்யணும், சரி அதுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, அதை நான் கண்டிப்பா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 17 ஆரம்பிச்ச படம். 17 ஆரம்பிச்சுட்டோம். ஆமா, ரெக்கார்டிங் அப்பவே வந்துட்டு நாங்கள் முடிச்சிட்டோம், ஸ்டாங் ரெக்கார்டிங் மட்டும் முடிச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் திரும்ப முடிச்சிட்டீங்க, டாக்கி எல்லாம் முடிக்கலாம், சாங் மட்டும் ரெக்கார்டிங். அதுக்கப்புறம் திரும்ப இப்போ போன வருஷம் தான் அதை ஆரம்பிச்சு அதை அப்படியே ஒரு ஷெட்யூல் ஷெட்யூலாக ஒரு 8 ஷெட்யூல் பண்ணேன் நான். ஆமாம், பட்ஜெட்டு 8 ஷெட்யூல் பண்ணி ஒரு 1:30 வரைக்குமான செலவுகளை நடத்த முடிச்சிட்டீங்களா? படத்தை முடிச்சிட்டு முடிச்சாச்சு முடிச்சு ரிலீஸ்க்கு தயாரா? ரிலீஸுக்கு தான் இப்போ ஆடியோ லான்ச்சு அடுத்த மாதம் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இல்லி மாப்பிள்ளை படம் வந்து கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. இத்தனை ஆண்டு அனுபவங்களில் என குறைந்தபட்சம் ஒரு மனிதன் வந்து திரையுலகத்தில் பயணப்படுறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை. தன்னுடைய இத்தனை வயது அனுபவத்தில் ஒரு 2வது படத்தை நோக்கி பயணப்பட்டிருக்கக்கூடிய பத்மராஜா என்கிற ஒரு இயக்குனர் மாதிரி எத்தனை கனவுகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பேட்டி ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற எங்களுக்கு நம்பிக்கை. சார், இந்த நம்பிக்கையோடு விடைபெறேன். வெகு சீக்கிரத்தில் ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணலாம். கில்லி மாப்பிள்ளை நிச்சயமாக கில்லியா பேசப்படணும், நீங்க சொல்லி அடிங்க. தமிழ் சினிமா கதவுகளை நிச்சயமாக வரவேற்புக்குரியதா? நிச்சயமா. ஆசானி படத்தை போலவே என்னுடைய கில்லி மாப்பிள்ளை படமும் ஒரு ஜனரஞ்சக படமா இருக்கும், மக்கள் வந்து விரும்பக்கூடிய படமா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல கருத்தை நான் வந்து இதுல சொல்லியிருக்கேன். ஒரு உறவுகள் வந்து இன்னைக்கு வந்து சிதைஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உறவுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு சின்ன தவறுகள் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதை நாம் ஒதுக்கி வச்சோம்னா அது வந்து நம்மளை விட்டு விலகி ஒரு தனி ட்ராக்கில் ட்ராவல் பண்ணி ஒரு அனாதங்கிற சமுதாயத்தையே உருவாக்கிடும். அப்படி ஒரு சமுதாயம் உருவாக நாம் காரணமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை நான் மையப்படுத்தி இந்த கதையை வந்து ஒரு காமெடி ஜேனராக பண்ணியிருக்கேன். மாசாணி படத்துக்கும் இதுக்கும் வந்து 100% வித்தியாசங்கள் இருக்கும். இது ஒரு துருவம்னா அது ஒரு துருவமாக இருக்கும். பட் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை கலந்த, ஒரு நகைச்சுவை மிகுந்த, ஒரு நல்ல குடும்ப, ஒரு காதல், ஒரு படமாக இது வந்து நான் பண்ணியிருக்கேன் கதையை. எல்லோரும் வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ஏடியின் மூலியமாக நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஸோ என்னுடைய மாசாணிக்கு பிறகு நான் கொடுக்குற முதல் பேட்டியே இது தான். இது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு இந்த சேனலுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிற மாதிரியான உணர்வு எனக்கு தோணுது. இந்த சேனலில் எல்லோரும் பாருங்கள் என்னுடைய கில்லி மாப்பிளை படத்தை. எல்லாருமா தியேட்டரில் வந்து பாருங்கள். சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. என்னுடைய படத்துக்கும் நீங்கள் ஆதரவை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சேனலை வந்து நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பெல் பட்டனை அழுத்தி இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல நிறைய விஷயங்களை இந்த சேனல் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா இந்த பேட்டி என்னை எடுக்கும்போது இருந்த எனக்கு இருந்த உணர்வு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஸோ அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி. வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துலாம் கேட்க மாட்டோம். இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து நம்ம நான் மீடியாவுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. நல்ல வேலையாக அது வந்து மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. உங்களால் அதிகமான வரவேற்புக்குரிய ஒரு சேனலாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதை வந்து சிறப்பாக செய்யணும், ஒரு நல்ல கலைஞரை கொண்டாடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பத்மராஜா மாதிரியான இயக்குநர்களுடன் அவங்களுடைய பயண அனுபவத்தையும் அவங்களுடைய கலைநுட்பமான விஷயங்களையும் பரிமாறிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறத எங்களுடைய எண்ணமாக நாங்கள் வைக்கிறோம். எனிவே சார், ரொம்ப நன்றி. கில்லி மாப்பிள்ளைக்கு நிச்சயமாக ஆடியோ லான்ச்சுக்கு வரோம். உங்களுடைய தொடர் பயணத்திற்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். சார், அப்படியே போகலாம். ஒரு டீ சாப்பிடுவோம். காஃபி சாப்பிடுவோம். வாங்க, இதே வேலையா போச்சு நம்மளுக்கு. காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, வேற ஏதாவது கொஞ்சம் ஆரம்பிச்சு